இந்தியன் கரன்சியில் பல மாற்றங்களை ஆர்பிஐ கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்திய ரூபாய் நோட்டுகள் இந்தியாவில் உள்ள நாசிக் பகுதியில் அச்சிடப்படுது. அதோட காயின்ஸ் எல்லாமே டெல்லி, மும்பை, ஹைதராபாத் போன்ற சிட்டிஸில் தயாரிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. ரூபாய் நோட்டுகளில் காந்திஜி முகத்தை மட்டுமே பார்த்து பழகின நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அண்ட் ரவீந்திரநாத் தாகூர் இவங்களோட முகங்களும் போட்டு புதிய ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படுவதா சொல்லப்பட்டு வருது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் அதுக்கு கீழே இயங்குகிற செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க ரெண்டு பேருமே 2 செட் ஆஃப் சாம்பிள்ஸை செப்பரேட்டாக ஐஐடிக்கு அனுப்பியிருக்காங்க. டெல்லியில் ஐஐடியில் இருக்கிற ப்ரொஃபஸர் திலீப் டி ஷஹானி தான் இதை ஃபைனலைஸ் பண்ணுவார். அதாவது 2 சாம்பிள்ஸ் அவர் பார்த்து பரிசீலிச்சு அவர் என்ன சொல்றாரோ அது ஃபைனல் ஆக்கப்படும். அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை செக் பண்ணிட்டு லாஸ்டா ஃபைனலைஸ் பண்ணி அதை அச்சிட சொல்லி நமக்கு வெளியிடுவாங்க. இந்தியன் கரன்சியில் ஏன் இந்த மாதிரியான சில சேஞ்சஸ்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் கரன்சியோட தரத்தை உயர்த்ததுக்காக கூட இதை பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி அமெரிக்கன் யூஎஸ் டாலர்லலாம் அவங்களோட டாலர்ஸில் வந்து ஒரே ஒரு முகம் இருக்காது, பல தலைவர்களோட முகம் அவங்களோட டாலர்ஸில் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு முயற்சி கூட இந்தியன் கரன்சியில் கொண்டு வர்றதுக்காக கூட இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 10 ரூபாய் ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்தி இருக்காருன்னா 100 ரூபாய் நோட்டில் ஒரு ஏபிஜே அப்துல் கலாமோ இல்லை 2 ரூபாய் நோட்டில் ரவீந்திரநாத் தாகூரை கொண்டு வரலாம். இந்த மாதிரி கூட அச்சிடப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியன் கரன்சியோட தரத்தை உயர்த்ததுக்காகவும் அதில் சில சேஞ்சஸை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காகவும் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான முயற்சியை கையாண்டிருக்காங்க.